மகிமையான ஆண்டவரே, புனித வெள்ளியிலே உம்முடைய சமூகத்தை நாடவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அற்புதமான இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே உம்முடைய இன்னுயிரை ஆண்டவரே நீர் விட்டீரப்பா. ஆண்டவரே அந்த தியாகத்தை நாங்கள் நினைத்து ஆண்டவரே ராஜா எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றியுள்ள இதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன். என்னோடு பேசும், எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் உபாகமத்தின் இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறோம். இந்த உபாகமத்தின் இறுதி அதிகாரத்தில் தான் மோசேனுடைய மரணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த 34வது அந்த அதிகாரத்திற்கு முன்பாக மோசே கடைசியாக தேவ ஜனங்களுக்கு, நம்மை போன்ற விசுவாசிகளுக்கு, அவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து த பெர்ஸ்பெக்ஷன், அதாவது அந்த வாழ்க்கையை எந்த அளவிற்கு அவன் பார்க்கிறான், எப்படி பார்க்கிறான் என்ற அந்த அணுகுமுறையை அவன் வந்து சொல்றான். அதுல வந்து நீங்க அதை ரொம்ப அற்புதமாய் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாய் அந்த வார்த்தைகள் இருக்கிறது. உபாகமும் 33வது அதிகாரம் 26லிருந்து 29 வரைக்கும், அப்புறம் 34வது அதிகாரம் நம்ம மறுபடியும் 1-5 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபா மலையிலிருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் என்பதை. ரொம்ப அற்புதமாக மோசே நம்முடைய வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லுகிறான். இந்த கடைசி அவன் சொன்ன அந்த மரண சாசனம் என்று சொல்லுவார்கள், அவன் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகளை நம்ம கூர்ந்து கவனித்தால் நம்முடைய வாழ்க்கையின் தெளிவு நமக்கு புலப்படும்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். எல்லோருக்கும் இந்த கிருபை இருக்கிறதா? நமக்கு பிரச்சனைகளே வருவதில்லையா? நமக்கு பிரச்சனைகள் வருகிறது, ஆனால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலையாகும் போது ஒரு விசேஷித்த கிருபைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம உற்று கவனித்தால் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்திருக்கும் அந்த பரிசுத்தம் நம்முடைய இதயத்தில் வர வேண்டும். அவரிடத்தில் நாம் அதை கேட்கும் போது அவர் தர வல்லவராயிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய மகத்துவமான அந்த கிருபைகளை தினசரி வாழ்க்கையிலே உணர்ந்த மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மோசே இப்பொழுது சொல்ற மாதிரி இருக்கும். நமக்கு நிகரானது ஒப்பானது எதுவுமே இல்லை. ஏன் ஒப்பானது எதுவுமே இல்லை? நம்முடைய பட்டயம் யாரு? மகிமை பொருந்திய பட்டயம் யாரு? ஆண்டவர் நமக்கு பட்டயமாய் இருக்கிறார். எல்லாரும் வந்து இப்படி சொல்லுவார்கள் இல்லையா, என்னுடைய வலது கரம் இவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு மனிதனை, அவங்களை விட ஸ்டேட்டஸ்ல கம்மியா இருக்கிற ஒரு ஆளை அவங்க வந்து சொல்லுவாங்க, இதுதான் என்னுடைய ரைட் ஹேண்டு. எப்பவுமே ரைட் ஹேண்டு பாஸா இருக்கிற மாதிரி நீங்க கேள்விப்படவே மாட்டீங்க. தேவன் தன்னை நம்முடைய கரங்களிலே ஒரு கருவியாக அவர் வந்து ஒப்புமைப்படுத்த அனுமதிக்கிறார். பாருங்க, மகா பெரிய தேவன் அற்ப மனிதர்களாகிய நம்முடைய கரங்களிலே மகிமையான பட்டயமாய் அமர்ந்து இருக்கிறாள் என்றால் என்ன அர்த்தம்? நம்மிடத்திலே ஒரு ஸ்கில்லும் இல்லாட்டா கூட தேவன் தன்னுடைய கிருபையினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்தின் வடிவாக அவர் என்ன செய்வார்? நம்முடைய கரத்திலே ஒரு கருவியாக இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், அன்பு பொருந்தியவராய் இருக்கிறார். அதனாலதான் பவுல் இப்படி சொன்னார், கிறிஸ்து இயேசுவினால நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னார். அவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அல்ல, எனக்குள் இருக்கும் அந்த கிருபை. ஏன் அந்த மகிமையான பட்டயம் கடவுளே வந்து கருவியாக என் கரங்களில் இருக்கிறார். அந்த ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டதினாலே மிக பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாதித்து கொண்டிருக்கிறேன், சாதிப்பேன், சாதிக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் அவருக்கு வருகிறது. யாருமே வந்து போகாத இடங்களிலே, நாகரீகம் எட்டி பார்க்க கூடாத இடங்களிலே, மனிதர்களை தின்றக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இடங்களிலே மிஷினரிகள் இந்த வசனத்தை வந்து பிடித்து கொண்டுதான் செல்கிறார்கள். ஏன்? என்னுடைய கரத்திலே அவர் கருவியாயிருக்கிறார், மகிமை பொருந்திய கருவியாயிருக்கிறார். அது வந்து ரகசியமாய், அது வந்து வல்லமை பொருந்திய கருவி அல்ல. மகிமையாயிருக்கும்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த கருவிகள் நம்முடைய கையிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. கேடகமாயிருக்கிறார், இது அடிக்கடி ஆண்டவர் தன்னை குறித்து ஆபிரகாம் இடத்துல இப்படித்தான் சொன்னார், நான் மிக பெரிய பலனும் மகா பெரிய கேடகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தின் சுருக்கம் என்ன என்றால் கவனித்து பார்ப்போம் என்றால், ஆதியாகமத்திலே ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளையை எண்ணி பார்க்க வேண்டும். பாவம் இந்த உலகத்துக்குள் வருவதற்கு முன்பாகவே ஆதாமிடத்திலே தேவன் இப்படியாய் சொல்லுகிறார், இந்த தோட்டத்தை படைத்து அவனுடைய கரத்திலே ஒப்பு வைத்து அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கட்டளையிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
பிசாசு இந்த உலகத்தை ஆள தொடங்குறதற்கு முன்பாகவே, பாவமும் சாபமும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே, தேவன் தான் உருவாக்கின ஆதாமை பார்த்து பாதுகாக்க கட்டளை கொடுக்கிறார். அப்படின்னா எவ்வளவோ பயங்கரமான பாவங்கள் நிறைந்து பிசாசின் வல்லமைகளுக்கு உட்பட்டு இருக்கிற இந்த உலகத்திலே எந்த மாதிரியான பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பவும் ஜெபிக்கிற மனிதர்கள் மிகவும் பாக்கியசாலிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளே வராது என்றல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய மகத்துவமான கிருபையினாலே அவர்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதை அவர்கள் உணர்கிறார்கள். அவ்வளவு பெரிய பாக்கியம் தேவனை அறிந்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு உன்னதமான அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு திவ்ய காட்சியாய் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஓடிக்கொண்டே இருக்கும். சற்றே நாம் அமர்ந்து சிந்தித்து பார்த்தால் தெரியும், ஒவ்வொரு நாளையும் முடிக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அந்த மகத்துவங்களை, அந்த மகத் கிருபைகளை நாம் தியானித்து பார்த்து கொண்டிருந்தாலே போதும், எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை பிரகாசிக்க பண்ண கொண்டிருக்கிறார், நம்முடைய கரத்திலே அந்த மகிமையான கருவியாகவும் நமக்கு கேடகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியும். இந்த உலகத்துல வந்து டிஸ்ஆர்டர் தான் அதிகமா இருக்கிறது என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு செய்தியிலே நான் படித்தேன் இன்றைக்கு, எங்களுடைய யூனிவர்சிட்டியில ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒரு பெண் என்ன செய்திருக்குது, மற்றவர்கள் குடிக்கும் நீரிலே பாராஃபார்மாலிடிகள் என்று ஒரு விஷத்தை கலந்திருக்கிறது. அது வந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. பிஹெச்டி பண்ணுகிற ஒரு பெண்ணிற்கு இந்த மாதிரி ஒரு பிசாசின் தாக்கம், இது வந்து யூனிவர்சிட்டியே பயங்கரமாய் கலக்கிவிட்டது. நம்முடைய வாழ்க்கை நிறைய காரியங்களுக்கு நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஒரு 20 பேர் நம்மோடு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த 20 பேரு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வேணா செய்ய முடியும், நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அந்த நடக்கும் காரியங்களிலே நமக்கு ஆளுகை கொடுக்கப்படவில்லை. நம்ம வந்து ஃப்ரீவேல காரை ஓட்டிக்கொண்டு போகும்போது நம்மோடு கூட வண்டி ஓட்டுகிறவர் மேல நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. யாராவது நிறைய ஆல்கஹால் குடித்து சாராயம் குடித்துட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், இல்ல போதை பொருட்களை சாப்பிட்டு விட்டு ஓட்டி கொண்டு இருக்கலாம், இல்லை பைத்தியக்காரர்களாய் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்போ எவ்வளவோ டிஸ்ஆர்டர் நிறைந்த இந்த உலகத்திலே இந்த சம்பவங்கள் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. நம்ம உயிர் வாழ்வதும் பாதுகாப்பா இருப்பதும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருப்பதுமே அற்புதமா இருக்கிறது. அவ்வளவு பயங்கரங்கள், பயங்கரமான சம்பவங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காத்து நமக்கு தயவாய் வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய கரங்களிலே கருவியாக பலபலக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். நமக்கு வந்து விரோதங்கள் இல்லை அப்படின்லாம் கிடையாது. வேதத்திலேயே போட்டிருக்கு, பகைவர்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஏற்படுத்துகிறார், நம்மை வெறுக்கிறவர்களுக்கு முன்பாக நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறார்,
நம்மை வெறுத்து ஒதுக்கி வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி காட்டுகிறார். இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி உணர்கிற மனிதர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய அந்த வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசங்களை உருவாக்கும், மகிமைகளை உருவாக்கும், அதிசயங்களை உருவாக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். மோசே சொன்ன அந்த கடைசி வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி பிரதிபலித்து பார்க்க வேண்டும். எப்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை நம்முடைய கரங்களிலே அவர் மகிமையான அந்த பட்டயமாக இருக்கிறார் என்று பாருங்கள். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கேடகமாய் இருந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். எத்தனை முறை நம்முடைய நமக்கு விரோதமாய் நம்மை அதாவது ஒழித்து விட வேண்டும், நம்மை ஓட விட்டு விரட்டி விட வேண்டும், நாம் வேண்டாம் என்று சொல்லி நம்மோடு யுத்தம் செய்கிற நமக்கு பகைவர்களாய் இருக்கிற மனிதர்களுடைய விருப்பங்கள் நம்மிடத்திலே வாய்க்காமல் போக பண்ணியிருக்கிறார். யோசித்து பாருங்க, மனிதர்களை கோபப்படுத்தாமல் நம்மால் வாழவே முடியாது. அந்த கோபத்திற்கு நாம் நம்மை வந்து தேவன் ஒப்பு கொடுக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். நான் இதை நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன், ஆனாலும் மறுபடியுமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். சென்னையிலே நாங்கள் வீடு கட்டி கொண்டிருந்தோம். கீழ்ப்பகுதி நாங்கள் கட்டி முடித்துட்டு அதற்கு மேல வந்து நாங்க சிறுவர்களுக்கு ஊழியம் நடத்தி கொண்டிருக்கிறதுனால மேல வந்து இன்னொரு தளம் நாங்கள் போட வேண்டும் என்று முடிவு செய்து எங்களிடத்தில் இருக்கிற அந்த சேமிப்பெல்லாம் வைத்து தளம் போட்டோம். அப்போ மே மாதம், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சென்னையிலே தண்ணீரை வாங்கித்தான் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். நான் வந்து காலையிலே நான்கு வந்து தளம் போடுகிறேன்னு சொல்லிட்டாரு அந்த மேஸ்திரி. அதனால நான் காலையிலே போய் தண்ணீர் வாங்குவதற்காக அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த நேரத்திற்கு வந்து விட வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய நாங்க அப்போ வந்து ஒரு மோட்டார் பைக் வைத்திருந்தேன், அதுக்காக போயிட்டேன். நானும் அது வந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் தண்ணீருக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவிலே கான்கிரீட் போட்ட உடனே தண்ணீரை பாவி இந்த பாத்தி கட்டிட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல தண்ணீரை விட்டு தழும்ப தழும்ப கிட்டத்தட்ட ஒரு வாரம் தண்ணீர் நிற்கும்படியாய் செய்வார்கள். அது வந்து அந்த மெத்தட் ஆஃப் செட்டிங். ஆனால் எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அது நான் போய் அவங்க கிட்ட கேட்டவங்களுடைய கோபத்தினாலா இல்லை தற்செயலா எனக்கு வந்து தண்ணீர் எவ்வளவோ நான் முயற்சி செய்தோம் கிடைக்காம போயிடுச்சான்னு தெரியல, கிடைக்கவே இல்லை. எங்கெங்கயோ போய் பாக்குறேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ரொம்ப வருத்தத்தோட என்ன செய்ய போறேன்னே தெரியல. ஏன்னா மேஸ்திரியினுடைய முகத்தெல்லாம் பார்க்க முடியாது, தண்ணீர் இல்லாட்டா அவர் சொல்லிடுவார், எனக்கு தெரியாதுங்க வெடிச்சிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்யறது என்று யோசித்து கொண்டு வந்தேன். இரவு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி இருக்கும். நானும் என் மனைவியும் இந்த விஷயத்திற்காக நாங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உம்மால் எல்லாம் முடியும், இப்ப வந்து பாத்தியெல்லாம் கட்டி இருக்கு, தண்ணீருக்காக நான் எல்லா இடத்திற்கும் போனேன், ஒரு இடத்திலும் தண்ணீர் கிடைக்கவே இல்லை, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இது எங்களுக்கு மகா பெரிய கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறீர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி நான் ஜெபித்து முடித்த உடனே எங்கேயோ இருந்து இடி முழக்கத்தோடு மேகங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் அடைமழை மே மாசத்திலே பொழிந்து தழும்ப தழும்ப தண்ணீர் நிறைந்த அந்த அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தோம். தேவன் மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார்,
மனிதர்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிறார். தன்னை நேசித்த மனிதர்களுக்கு எதையும் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். அவரிடத்துல கேட்டால் போதும், அவ்வளவு பெரிய அற்புதங்கள். ஒவ்வொரு நாளும் மகா பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய பழைய லேபு சென்னையிலே, அதை வந்து ஒரு ஷெட்டு, அந்த ஷெட்டை வந்து லேபாய் நான் மாற்றி இருந்தேன். ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும்போது எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. ஆனால் தேவன் எனக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதை என்னால் கண்ணால் இப்பவும் நான் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் போயிருந்தேன். நான் போட்ட அந்த காரியங்கள் இன்னும் இருக்கிறது. தேவன் வந்து அதை கருவியாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மகிமையாய் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாய்ப்பு வசதிகளையும் ஆசீர்வதித்து அதை எல்லாருக்கு முன்பாய் உயர்த்தி காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். யாரும் வந்து தாழ்ந்து போவதில்லை, யாரும் அழிந்து போவதில்லை, யாரும் மங்கி போவதில்லை. வாழ்க்கையின் பின்பகுதியை நாம யோசித்து பார்க்கும் போது எவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை நேசிக்கிற மனிதர்களுக்கும் கிருபியுள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் நீங்க வந்து நிறைய குடும்பங்களை நீங்க பார்க்கும்போது ஒருவர் ரட்சிக்கப்படுவார்கள், அதுக்கு பிறகு ஒரு 10-20 வருஷத்திற்கு பார்த்தா நிறைய பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் வந்து விடுவார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் அந்த ரட்சிக்கப்படுகிற மனிதர்களுக்கு செய்கிற அந்த மகத்துவமான காரியங்களை பார்க்கும் கிருபைகளை அவர்களோடு கூட இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால அதை பார்த்த உடனே அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறார்கள். நமக்கு தெரியாது, ஆனால் கூர்ந்து பார்த்தால் தேவன் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மகிமையான காரியங்களை செய்கிறார் என்பது தெரியும். அருமையான சகோதரன் வெங்கடேஷ் எவ்வளவு அற்புதமாய் அவர் பகிர்ந்து கொண்டார். எந்த எதிர்ப்பும் இருக்காது, ஏனென்றால் மனிதர்கள் அவர்களோ நம்மோடு கூட இருப்பவர்கள் உணர தொடங்குகிறார்கள். நாம் எப்படிப்பட்ட தேவனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம், அவர் எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார், எவ்வளவு கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர உணர ஒரு பெரிய மாற்றங்களை நம்மை சுற்றி இருக்கிற குடும்பத்திலே நடப்பதை நம்ம பார்க்க முடியும். மோசே வந்து அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்ததினாலதான் அந்த வயதான நாட்கள்ல கூட அந்த தைரியத்தோடு அவன் என்ன செய்தான், அந்த பாலைவனத்திலே ஒன்றுமே ரிசோர்ஸ் இல்லாத இடத்துல அவருடைய கிருபையை நம்பி பணங்கா கழுத்துள்ள அந்த ஜனங்களை வழி நடத்தி சென்றான். கடைசி நேரில் வந்து அவருடைய கிருபையை நம்பி யாருமே இல்லாத இடத்திலே மரணத்தை சந்திக்கிறான். அதனால அவன் கிருபையை அவன் நம்பி போனதினாலே தேவன் அவனை வெட்கப்படுத்தவில்லை. அவனுடைய சரீரம் மிருகங்களினாலே சிதைபடாத வண்ணம் அவனுடைய சரீரம் தேவனுடைய திருக்கரத்தினாலே அடக்கம் பண்ணப்படுகிறது. எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மகா பெரிய தேவன் நமக்கு பலனுமாக இருக்கிறார், நமக்கு கேடகமாக இருக்கிறார், நம்முடைய கரங்களிலே மின்னும் கருவியாக இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய கிருபை. அந்த கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அது அந்த கிருபை அந்த அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையை உந்தி தள்ளட்டும். அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கட்டும். அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் எல்லா காரியத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தட்டும். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. உடைய அற்புதமான வசனங்களுக்காய் நன்றி. உடைய வசனத்திலே, உடைய திவ்ய வசனத்திலே எப்படியாய் உடைய பிள்ளைகளை எங்களை நீர் நேசிக்கிறீர் அப்பா. தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் இந்த வசனங்களை நினைவு கூட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை உணர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தல்லாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.
நித்திய